வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பைக்கு பஜாஜ் டாமினர். இந்த பைக் வந்து 400 சிசி. எப்படி பஜாஜ் பல்சர் எப்படி வந்து இளைஞர்கள் மத்தியில் எவ்வளோ பிரபலமாச்சோ அதை விட இது வந்து அதிகபட்ச பிரபலமாகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதை பற்றியான ஃபுல் ரிவ்யூவும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம ஃபுல் பஜாஜ் டாமினரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். பஜாஜ் டாமினர் வந்து 400 சிசியில் போட்டிருக்காங்க. இதோடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய்க்கு தொடுது. 163,000 ரூபா அவங்க வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 5 வருட இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டேக்ஸ்லாம் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் தாண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ எப்படி மார்க்கெட்டில் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து அதோடைய ரேட்டும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப சாஞ்சுக்கிட்டலாம் ஓட்டினோம்னா ரொம்ப லாங் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக இருந்து நம்ம ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து இதை வந்து சொல்லப்போனால் 400 சிசி பைக்குங்கிறத நம்ம சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோடைய அந்த ஆளுமை திறன், அந்த பைக்குடைய லுக்னஸை பார்க்கல, அதில் உட்காந்து போகையிலே அந்தளவுக்கு கம்பீரத்தை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது பைக்கை பார்க்கல தெரிஞ்சுக்கலாம். இதோடைய ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ஆர்பிஎம், 5-speed கியரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க்கு, ரேடியல் டயர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கூலண்டு, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரண்டில் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட் இருக்க மாதிரியான டிசைன்ஸ், சின்ன சின்ன இடத்துலையும் வந்து லைட்ஸை வந்து எல்இடி லைட்டை வந்து ஃபுல் பண்ணியிருக்கு. ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க, 3000 ஸ்பார்க் பிளக்கு கொடுத்துருக்காங்க, 4 TTSI என்ஜின் கொடுத்துருக்காங்க, 35 BS. அதே மாதிரி வந்து 0 to 100 km வேகம் வந்து 8 செகண்டில் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நார்மல் பைக்லலாம் என்னென்ன மிஸ்டேக் வருமோ அதெல்லாம் இதில் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது கியர் வந்து சைடு ஸ்டாண்டு போட்டிருந்துச்சு அப்படின்னா கியர் விழுகாது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸு, மோனோ சஸ்பென்சர், இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப வந்து டீப்பாக கவனித்து இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பை அதிகபட்சம் நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. அதே மாதிரி 5-speed கியர் வந்து ரொம்பவே வந்து கவனமாக தேர்ந்தெடுத்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்பீடாமீட்டர், அந்த டிஸ்பிளேலாம் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சர்ஸ் கிளாஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 400 சிசியில் எவ்வளோக்கு சிம்பிளிசிட்டியை காட்டணுமோ அந்தளவுக்கு காமிச்சிருக்காங்க. சைலஞ்சரோட பார்த்தீங்கன்னா அது சைலஞ்சர் மாதிரியே தெரியலை, அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி டிசைன் பண்ணது நல்லா தெரியுது. பல்சர் NS-உடைய அந்த சாயல் தெரிஞ்சாலும், மற்ற கம்பெனியுடைய வண்டியுடைய சாயல் மாதிரி தெரிஞ்சாலும், இந்த வண்டியில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டெப்த்தாக கவனித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டேங்க்லேருந்து, சீட்லேருந்து, ஹேண்டில் பார்லேருந்து, ஒவ்வொரு விஷயத்துலேயும் கண்டிப்பாக வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சென்சார் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து டெக்னாலஜியும் இதில் வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்டில் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக லாங்காக கொடுத்துருக்காங்க. அதோடைய டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதிக திறன் கொண்ட சிசி பைக்குகளை தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அது வந்து அவங்க வேகமாக போகணுங்கிறதோடு இல்லாமல் அந்த இன்ஜினுடைய சவுண்டை லைக் பண்ணுறதுக்காண்டியோட அவங்க வந்து அதிக திறன் கொண்ட சிசி பைக்குகளை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதில் ஏற்கனவே பஜாஜில் வந்து நிறையா வண்டிகள், கமர்ஷியல் பைக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த 100 சிசி பைக்குகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து விருப்பம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் பஜாஜ் பல்சரை பொறுத்த வரைக்கும் யார் எடுக்கணும்னாலும் பல்சர் தான் எடுக்கணும் அப்படின்னு ஆசை, கனவு பைக்காகவே அது இருந்தது. நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம், அந்த ஒரு பல்சரை வச்சே படமே தயார் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு பஜாஜ் பல்சர் வந்து இளைஞர்கள் மனசில் ரொம்ப வேர்விட்டு வளர்ந்த பைக்கு. அதனால் பல்சர் அப்படின்னால மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இளைஞர்கள் இருந்தாங்க. அதே சமயம் அதில் வந்து 400 சிசி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ வந்து டாமினர் அப்படிங்கிற பஜாஜ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்க இந்த பைக்கு வந்து இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் பல்சர் வரும்போது அதோடைய டிசைன்ஸை பார்த்து நான் கண்டிப்பாக இது பெரிய லெவலில் போகும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இந்த பஜாஜ் டாமினர் வந்து
எல்லாருடைய கனவு பைக்காக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே நண்பர்களே, நான் வந்து இந்த பைக்குடைய ஹைலைட்டை பற்றியே நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து எல்லாருக்குமே சில மைனஸ்கள் இருக்கும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிச்சயமாக ஒரு கனவு பைக்காக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் சுத்தராக கிடையாது. இந்த பைக்கை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன், மாடல்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நான் வந்து பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணி விட உங்களுக்கு தேவையான தகவல் அனைத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப டெப்த்தாக போயிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னமும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த விஷயத்தை பற்றி முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன். இந்திய சாலையை அலங்கரிக்கப் போகுது அப்படிங்கிறதுல பஜாஜ் டாமினரில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.